ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கு சேனல். தினம் ஒரு பொது அறிவு கேள்வி வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 177வது பொது அறிவு கேள்வி. இன்றைக்கான கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? இந்த கேள்விக்கான பதில், அது தொடர்பான சில கூடுதல் தகவல்கள் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அழைக்கப்படுபவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அவர்தான் இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அழைக்கப்படுகிறார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயற்றுவதற்கான குழுவின் தலைவராக இருந்தவர் டாக்டர் அம்பேத்கர். இவர்தான் இந்தியாவினுடைய முதல் சட்ட அமைச்சர். சுதந்திர இந்தியாவில் முதல் சட்ட அமைச்சர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றியவர், அந்த குழுவின் தலைவராக இருந்தவர். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து ஜிகே கொஸ்டின் தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பெல் பட்டனை அழுத்துங்க. நன்றி.